எங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாட்டை வந்து பசங்க பாடும்போது வாவ்னு நீங்களே மெய் மறந்து சொல்லிட்டீங்க. அது எனக்காக அண்ணனுக்காக பார்க்குறதுக்காக பாட்டு. விஜயகாந்த் சாரும் பசங்க ரெண்டு பேருமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப சந்தோஷம். ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆயிடுச்சு. சத்தியமாக நினச்சி பார்க்கல, ஐ வாஸ் நாட் ரெடி அட் ஆல். எனக்கு என்னன்னா, என் பசங்களோட குரலை வந்து 24 மணி நேரத்துக்குள்ள 1 மில்லியன் அப்படின்னோடனே 10 லட்சம் பேர் காதுக்கு என் பிள்ளைங்க வாய்ஸ் போயிருக்கு. டீச்சர் வந்து பீரியட் போனாலும் பரவாயில்லன்ட்டு எங்களை பாட சொன்னாங்க. ஒரு பீரியட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சுட்டாங்க. ஒருத்தவங்க வந்து, ஏன்னா எனக்கு அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரெண்டு பேரும் நான் கேரி பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஒருத்தனோட மூமெண்ட் இல்லை. 14 இயர்ஸாக குழந்தை கிடையாது எனக்கு, கன்சீவ் ஆகிட்டேன், நான் வெளியே உட்காந்துருக்கேன் ஸ்கேன் ரூம் வாசலில், உங்கள் பசங்க பாட்டு கேட்டோன்னே எனக்கு மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்போ கமெண்ட்டை பார்த்தோன்னே நான் விழ ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னா, எனக்கு ஆக்சுவலாக ட்ரிப்லெட், 3 குழந்தைங்க. ஸோ அது ஒரு பாப்பா இல்லை, லங்ஸ் மெச்சூர் ஆகலை, அவனுக்கு வந்து ஆஸ்மா, சிவியர் ஆஸ்மா இருக்குது, க்ரானிக் ஆஸ்மா இருந்தது. அவனுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது யோகா அண்ட் மூச்சு பயிற்சி தான் சொன்னாங்க. அதுக்கு தான் ஆல்டர்னேட்டாக நான் மியூசிக்கை சூஸ் பண்ணேன். ட்ரெண்ட் ஆக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு க்யூட்டான அழகான ஃபேமிலி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நான் இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்க ஆல்ரெடி மக்கள்கிட்ட வந்து இன்ட்ரோ ஆகிட்டாங்க. அதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அத்வைத், அனிருத் அண்டு அவங்க அப்பா அம்மாவான ஆர்த்தி மேம் அண்டு வினோத் சார் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு மியூசிக்கல் ஜாமிங்காகவே வந்து பாடிக்கிட்டே அப்புறம் உங்களை பற்றி பேச போகிறாங்க. பயப்பட வேணாம், நான் எதுவும் இந்த ஸ்டடிஸ் சம்மந்தமாக வந்து ஃபிசிக்ஸில் ஒரு கேள்வி, கெமிஸ்ட்ரியில் ஒரு கேள்வி அப்படிலாம் கேட்க போகிறதில்ல. ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வைபாக தான் பேச போகிறோம், சரியா? ஓகே. ஸோ அவங்க அப்படி ரீச் ஆன அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து பாடி அதுக்கப்புறம் ஷோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னா. ஸோ அந்த பாட்டு இப்போ பாடிடலாமா? தட்டி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்க தமிழே முத்தம் வர்ணித்தம் தரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. வா, சூப்பர், கலக்கிட்டீங்க. அதாவது எங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாட்டை வந்து பசங்க பாடும்போது வாவுன்னு நீங்களே மெய் மறந்து சொல்லிட்டீங்க. என்ன மீதி பாட்டு பாடவே இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஃபுல்லாக வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே அது ஒரு பெரிய ஏக்கமாகவே இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு மேம். யாராச்சும் டிவி செலிபிரிட்டிஸோ லைவ் ஷோ இல்லை டிவி ஷோஸில் ஏதாச்சும் கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை, செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சாரோட பசங்க ரெண்டு பேருமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அது எனக்கு டெடிகேட் பண்ணி அவங்க எனக்கு விஷ் பண்ணது வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆயிடுச்சு. எங்களுக்குமே ஹாப்பி, அவரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு போதும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி இந்த மாதிரி சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு, அந்த அது மட்டும் இல்லாமல் பசங்க இப்படிலாம் பாடுவாங்க அப்படின்ற விஷயம் நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டுபிடிக்கல, ஆக்சுவலாக என் அக்கா ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சாரு. அவரோட காதில் போய் வந்து கத்திகிட்டே இருப்பான். ஐ மீன் அந்த அந்த டின்டின்ல வருவோம்ல, அந்த ஒப்பேரா மியூசிக்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து பாடிட்டே இருப்பான். ஸோ அதை பாடும்போது அவர் வந்துட்டு இங்கே வா, அவன் ரொம்ப நல்லா பாடுறான், அவன் மேலே கிளாஸில் போடு அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஜஸ்ட் லைக் தட், ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் போட்ட ஒரு விஷயம் வந்து நிஜமாவே அவங்களுக்குள்ளார இருக்கிற இது வந்து வெளியில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் முதல் முதல்ல பாடின பாட்டு என்னப்பா? கிளாசிக்கல் மியூசிக்கில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம் பாடினோம். ஃபஸ்ட்டு அந்த கிளாசிக்கல் மியூசிக்கில் தான், ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா பாட்டு இதெல்லாம் பாட ஆரம்பிச்சிங்க. மேம் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம அனிருத் சார் சாங்ஸு இந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் மியூசிக்கை டைரக்டர்ஸோட பாட்டு தான் பாடுறாங்க. நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ்லாம் வந்து நிறைய பாட்டு பாடுறாங்க இன்ஸ்டாகிராமில், அது எப்படி அதிகமாக அவங்க அந்த பாட்டு எப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க? நானும் அவரும் இளையராஜா சார் ஃபேன், ரெண்டு பேருமே லாங் டிரைவ் போகும்போது பாடுறது, தூங்க வைக்கும் போது வந்து ஸ்டோரி சொல்ல மாட்டாங்க, எடுத்தோடனே போய் படுத்தோடனே அம்மா பாட்டு பாடு
அம்மா பாடு. ஸோ அவங்க நான் பாட பாட தூங்கிடுவாங்க. ஸோ அதனால அதை கேட்டு கேட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பாடினது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு இந்த இது. ஓகே, அண்ட் பசங்க கிட்ட ஒரு டவுட் மேம், அதாவது இப்போ நிறைய 80s 90s இருக்கிற இளையராஜா சாருடைய சாங்ஸ்லாம் வந்து பாடுறீங்களே நீங்கள், இப்போ அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது அதை கேட்கும்போது அந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுவே பாடுவாங்க அந்த பாட்டை இவன் வந்து போட்டு வச்சுட்டு லூப்ல கேட்டுட்டான். அதெல்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப அந்த பாட்டு எங்களுக்காக லூப்ல கேட்டிருக்காரு, லூப்ல பாடி இருப்பாங்க கண்டிப்பா. இப்ப எங்களுக்காக ரசிச்சு கேட்டிருக்கீங்க அப்படின்றது நீங்க தெரியுது. சூப்பரா பாடுறாங்க ரெண்டு பேருமே. இந்த எனக்கு இது வரைக்கும் பாடினதே இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, அது பயங்கர ரீச். அப்படி ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது நினைச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு ரீச் வரும்? சத்தியமா நினைச்சு பார்க்கல. ஐ வாஸ் நாட் ரெடி அட் ஆல். எனக்கு என்னன்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் தான் போஸ்ட் பண்ணி அது என்னோட பர்சனல் இதுவாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், யோ வீடியோ வந்து 25K பிளேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வா மை காட், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு இவங்களோட பாட்டு போனது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. என் பசங்களோட குரலை வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே 1 மில்லியன் அப்படின்னோடனே 10 லட்சம் பேர் காதுக்கு என் பிள்ளைங்க வாய்ஸ் போயிருக்கு. இப்போ வரைக்குமே அது 15 மில்லியன் போயிடுச்சு. ஸோ அதனால ஒரே சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. சூப்பர் சூப்பா முறைச்சிக்கிட்டே இருக்கேன். அம்மா அம்மா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறாங்க. அப்போலேருந்து ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கூப்பிட்டு வந்து எவ்வளோ வியூஸ் போச்சு என்ன ஆச்சு இப்படியே கேட்டுட்டு ஜாலியான விஷயம். எவ்வளோ பல கோடி பேர் உங்கள் வாய்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். செம்ம ஹாப்பி தான். நான் நடந்து போனால் இவர் தான் அனிருத்தா அப்படியே தப்பா அப்படியே போற வழியில இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதாவது பசங்க மூலமா நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெருமை. கண்டிப்பா சார். அதாவது நிறைய பேர் வந்து குழந்தைங்களை படிக்க வச்சு அந்த குழந்தைங்க பெரியால் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாவுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்க முடியும். அவங்க பையன் பேர் சொல்லி அவங்க அப்பா தானு கேட்பாங்க. ஆனால் பசங்க வளரும் போதே அந்த பேர் சொல்றாங்கன்னா அது உண்மையா அதுக்கே ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கும். சார், இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாட்டெலாம் பாடிருச்சோம் ஸ்கூலில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? ஒரு டீச்சர் வந்து பீரியட் போனாலும் பரவாயில்லன்ட்டு எங்களை பாட சொன்னாங்க. ஒரு பீரியட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சுட்டாங்க. இன்னொரு டீச்சர் கேட்டாங்க, நீங்கள் தானே அந்த இன்ஸ்டாகிராமில் ரெண்டு பேர் பாடினது, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னாங்க. இன்ஸ்டாகிராம்லன்னு சொன்னேன், நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு வாய்ஸ் அப்படின்னாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம் சொன்னேன். அவங்க தான் ஹிஸ்ட்ரி டீச்சர். அவங்க தான் ஹிஸ்ட்ரி டீச்சர். சூப்பர். ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து இன்ஸ்டாகிராமில் பாட்டு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சம்ம. அண்ட் இப்போவா இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எப்படி படம் வந்து ட்ரெண்ட் ஆச்சோ, படம் ட்ரெண்ட் ஆனப்போ நம்ம கமல் சாரும் ட்ரெண்ட் ஆனார். கமல் சார் ட்ரெண்ட் ஆனப்போ நம்ம பசங்களும் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனாங்க. இந்த படத்துலேருந்து அந்த பாட்டு பாடலண்ணா எங்களுக்கு அப்படியே வீட்டுக்கு போக மனசு வராது. சாமியே நான் தானே தெரியுமா?
சிவகாமியே சிவன் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? ஒரு மாதிரி மெய்மறந்து நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உண்மையா. ஆனால் ஒரு டவுட்டு மேம், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பாட்டு நீங்கள் ஒரு லைன் இப்படி எடுத்துறீங்க, இந்த வண்டி சாவி போட்டால் வண்டி ஓடுன்ற மாதிரி நீங்கள் லைட்டாக எடுத்துறீங்க. அதுலேருந்து பசங்க அப்படியே கரெக்டாக சூப்பராக பிடிச்சிடுறாங்க. எல்லா பாட்டுமே வீடியோலையும் இப்படி தான், நீங்கள் ஒரு லைன் பாடுவீங்க, உங்கள் வாய்ஸ் கேட்கும், அடுத்து பசங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. அது வீடியோக்குன்னு இல்லை, டே டு டே லைஃப்லேயே அதுதான் நடக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஆரம்பிச்சு ரெண்டாவது லைன்லேருந்து இவனுங்க பாடிட்டு இருப்பானுங்க கோரஸா. ஸோ நான் கிண்டிட்டு இருக்கமா நான் நிறுத்திட்டேன்னா கூட எனக்கு வாய்ஸ் கேட்கும். ஓகே, ஸோ எனக்கு அதுவே வந்துட்டு அதனால தான் அவனுங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அது எடுத்தே ஆகணும்னு தோணுச்சு. ஓகே, ஜஸ்ட் ஃப்ளோவில் தான் எடுத்தேன், ஆனால் அது சூப்பராக போயிடுச்சு. சார் நம்ம எப்போவுமே ஓகே, அவங்க பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சைலண்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நம்ம அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட், இது சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட். சார் சப்போர்ட்டிங் தான் மெயின் டிபார்ட்மெண்ட். ஆமா, அது இல்லாம அப்புறம் எப்படி? நீங்க ஏதாச்சும் வாண்டடா இந்த பாட்டு பாடுங்களா டே அப்பாவுக்காக அப்படிலாம் கேட்டிருக்கீங்களா? ஒரு தடவை கேட்டிருக்காரு, கேட்டிருக்காரு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அந்த பாட்டு கேட்டிருக்கேன். டக்குன்னு எடுத்தாரு பாருங்க, செம செம. ஷோக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொன்னீங்க, நீங்க ரெண்டு பேர் வந்து தளபதி ஃபேன். நானும் இவனும் தலை ஃபேன். ஓகே, இவரும் அவங்க அப்பாவும் தளபதி ஃபேன். ஃபேமிலிக்குள்ளே இப்ப ஃபைட் எடுத்துட்டு இருக்கோம். டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ஒரு போர் தான். ஆமா, ப்ரொடியூசர்ஸ் கூட எவ்வளவு வந்திருக்கு பார்க்க மாட்டாங்க. ஏதோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இப்ப தளபதி படத்துல ஏதாச்சும் பாட்டு எல்லாம் பயங்கரமா பசங்க அடிக்கடி கேக்குறது, அது என்ன மாதிரி பாட்டு மேம்? இப்போ லியோல வந்து நான் ரெடி தான் வரவா, பேட் ஆஸ், இது எல்லாமே மனப்பாடமா வச்சிருப்பாங்க. மனப்பாடமா வச்சிருப்பாங்க, அதுவும் பாடுவாங்களா எங்களுக்காக? ஷூர் ஷூர். நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவன் தடுத்து ஏறுட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவன் தடுத்து ஏறுட்டு மாறாதப்பா. டவுன் 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 கேடா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நத்தனிக்க. தளபதிக்காக ஒரு பாட்டு பாடியாச்சு, தலைக்காக பாடல அப்படின்னா கண்டிப்பா வெளிய எல்லாரும் வேற மாதிரி என் மேல கோபப்படுவாங்க. அப்போ வந்து ஒரு பயங்கரமான டிபேட்ல ரெண்டு பேரும், சார் இந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சுத்தி 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 வந்து ஆடுவோம். சீக் வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி சார். மூணு குழந்தைங்க, ஸோ அது ஒரு பாப்பா இல்லை, லங்ஸ் மெச்சூர் ஆகலை அவனுக்கு, வந்து ஆஸ்மா, சிவியர் ஆஸ்மா இருக்கு, க்ரானிக் ஆஸ்மா இருந்தது எனக்கு. அவன் வீட்டில் வளர்ந்ததை விட ஹாஸ்பிட்டலில் வளர்ந்தது தான் ஜாஸ்தி. 14 இயர்ஸாக குழந்தை கிடையாது எனக்கு, கன்சீவ் ஆகிட்டேன், நான் வெளியில் உட்காந்துருக்கேன் ஸ்கேன் ரூம் வாசலில், உங்கள் பசங்க பாட்டு கேட்டோன்னே எனக்கு மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்போ அந்த குரல் அவங்கள போய் ரீச் ஆச்சு அந்த மைண்டில். இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு அம்மாவுக்கு?